திருநாகேஸ்வரம் ராகு பகவான் கோவிலில் ராகு பெயர்ச்சி விழா லட்சார்ச்சனையுடன் துவங்கியது. கும்பகோணம் அடுத்த திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவிலில் உள்ள ராகு பகவான் சன்னதியில் ராகு பெயர்ச்சியை ஒட்டி லட்சார்ச்சனை துவங்கியது. நாகநாத சுவாமி திருக்கோவில் உதவி ஆணையர் நித்யா லட்சார்ச்சனையை துவக்கி வைத்தார். வருகின்ற செவ்வாய்க்கிழமை பகல் 2 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு ராகு பகவான் பிரவேசிக்கிறார். இந்த விழாவை ஒட்டி உலக மக்கள் நலம் பெற வேண்டி அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த லட்சார்ச்சனையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெறுகிறது. பார்வதி மததே அரகர மகாதேவா, தென்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி. கும்பகோணம் அருகில் திருநாகேஸ்வரம் சொல்லக்கூடிய திவ்ய கஷேத்திரத்திலே அருள்மிகு கிரிகுஜாம்பிகை அர்த்தச்சந்திர பிம்பகுஜாம்பிகா சமேத நாகநாத சுவாமி திருக்கோயில் நவகிரக தலங்கத்தில் விளங்கமாக ராகு பகவான் திருத்தலமாக அமைந்துள்ளது. இந்த கஷேத்திரத்தில் 1.5 ஆண்டுக்கு ஒரு முறை ராகு பெயர்ச்சி விழா மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த ஆண்டு 1/9/2020 அன்று மத்தியம் செவ்வாய்க்கிழமை 2:16 மணி அளவில் ராகு பகவான் மிதன ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சியடிக்கிறார். அதை முன்னிட்டு இன்று தினமாகி ஏகதன லட்சார்ச்சன வைபவங்களும் இன்று மாலை யாகசாலை துவங்கப்பெற்று இன்று ஒரு காலம் திங்கட்கிழமை, நாளை மறுதினமான நாளைக்கு ஒரு நாள் 2வது காலம், மாலை 3வது காலம் செவ்வாய்க்கிழமை அன்று காலை துவங்கப்பெற்று மத்தியம் 2:16 மணி அளவில் சிறப்பு அபிஷேக ஆராதனை தீபாராதனை நடைபெற உள்ளது. இக்கேத்திரத்தில் வந்து பக்தர்கள் தரிசிக்க இயலாத காரணத்தினால் இணையதளம் வழியாக எல்லா பக்தரும் தரிசனம் வாழ்வைய நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளார்கள். ஆகையினால் உலகம் நீரோடி வாழி எல்லாம் செல்வங்களும் பெற்று நோயின்மை வாழ்வதற்காக உலக மக்களுக்காக இந்த சிறப்பு பிரார்த்தனை, பூஜைகள், யாகங்கள், வழிபாடுகள் நடைபெற உள்ளது. எல்லா பக்தர்களும் கண்டுகளித்து இறையருளை பெற வேண்டுகிறோம்.